சுரண்டையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சுரண்டை கலைஞர் நினைவாலயத்தில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா மாவட்ட திமுக பொறுப்பாளர் சிவபத்மநாதன் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ஜெயபாலன் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற திமுக மகளிர் அணி மாநில செயலாளர் கனிமொழி எம்பி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுரண்டையில் அமைக்கப்பட்ட கலைஞர் நினைவாலயத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியதோடு 97 கர்ப்பிணிகள், 100 விவசாயிகள், வேன் ஓட்டுநர்கள் உள்ளிட்டோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ஏழை பெண்களுக்கு நிலைக்கதவு, பால் முகவர்களுக்கு பால் கேன், கல்வியில் சிறந்த மாணவர்களுக்கு சான்று, பரிசுகள் வழங்கினார். மேலும் கொரோனா தடுப்பில் சிறப்பாக பணியாற்றிய அரசு துறை அதிகாரிகள், அலுவலர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவித்தார். கலைஞர் நினைவாலயம் அமைக்க இடம் வழங்கிய தொழிலதிபர் முருகேச பாரதிக்கு நினைவு பரிசு வழங்கினார். இதனையடுத்து கொரோனா ஊரடங்கிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய மாவட்ட பொறுப்பாளர் சிவபத்மநாதன், ஒன்றிய செயலாளர் ஜெயபாலன் ஆகியோரை பாராட்டி பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியில் சுரண்டை மருத்துவர்கள் கனிமொழி எம்பிக்கு விருது வழங்கி பாராட்டினர். இதில் நிர்வாகிகள் ஆறுமுகசாமி, சங்கரநயினார், ஒன்றிய செயலாளர் அன்பழகன், சிறுபான்மை பிரிவு வீராணம் ஷேக் முகமது, சாம்பவர் வடகரை மாறன், இளைஞரணி முத்து, பிரேம்குமார், கொடி கோபாலகிருஷ்ணன், சார்லஸ், அரவிந்த் சிதம்பரம், கணேசன், சசிகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதையடுத்து கனிமொழி எம்பி கூறுகையில், மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தி வரும் மத்திய அரசை எதிர்த்து இந்தியாவில் எழுப்பப்படும் முதல் குரலாக திமுகவின் குரல் இருக்கும். மத்திய பாஜக அரசு திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறது. திமுக எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஊரடங்கு காலத்திலும் தொடர்ந்து திமுக நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும். கொரோனாவை காரணம் காட்டி மக்கள் பணத்தை தமிழக அரசு விரயம் செய்கிறது. இதனால் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்ய முடியவில்லை என்று கூறினார். நிகழ்ச்சியில் நகர அவைத் தலைவர் சுப்பிரமணியன், துணை செயலாளர் பூல் பாண்டியன், பொருளாளர் ஜெயராஜ், மாவட்ட மீனவரணி ஜேம்ஸ் மெரிட்டன், ராஜேந்திர செல்வன், வைகை கணேசன், வர்த்தகாணி அமைப்பாளர் வளன் அரசு, ஒன்றிய செயலாளர்கள் கடையநல்லூர் செல்லத்துறை, அன்பழகன், அஜய், மகேஷ்குமார், ஸ்ரீகுமார், கார்த்திக், மாடசாமி, சரவணன், ஊராட்சி செயலாளர் சமுத்திர பாண்டி, வெற்றி விஜயன், தலைமை பொதுக்குழு அன்புமணி கணேசன், கலைஞர் தமிழ்ச்சங்கம் செயலர் ஆபத்து காத்தான், வேல்சாமி, சசிகுமார், மனோகர், ஆறுமுகசாமி, பண்டாரசாமி, பெரியசாமிபுரம் மாரியப்பன், பேச்சாளர்கள் சந்திரசேகர், சரத்பாலா, தமிழ் பிரியன், பிரேம்குமார், ஓவியர் லெனின், ஜூலியஸ், மாணவரணி ராஜா, எஸ் கே ராமசாமி, மீசை முருகன், கொடி கோபாலகிருஷ்ணன், டாக்டர் மணி, முருகேச பாரதி, ஐயப்பன், தங்கவேலு, ராமர், தனலட்சுமி மாரியப்பன், அருணா, மாறன், சுடலை முத்து, ராஜேந்திரன், சித்திரைக்கணி, வேல்சாமி, செந்தில்குமார், நடராஜன், முருகன் ராஜா, வழக்கறிஞர் அணி மருதப்பன், டாக்டர் ராணி, டாக்டர் சுமதி, கோபால்ராம், சாமி, துறை என்ற பிச்சை மணி, கவுன்சிலர் முத்துக்குமார், கவுன்சிலர் அன்னப்பிரகாசம் சார்லஸ், அரவிந்த், செல்வகுமார், கோமதி நாயகம், முருகன், செந்தில்குமார், பிரின்ஸ்குமார், பவுன்ராஜ், அசோக், பாண்டியாபுரம் ஐயப்பன், சங்கரபாண்டியன், சோமசெல்வ பாண்டியன், புனிதா, குமரேசன், செய்தி மாடசாமி, கேபிள் சந்திரன், மாணவரணி மாரியப்பன், விமல் ஆனந்த், சொசைட்டி செல்லத்துறை, ஆதி திராவிடர் அணி பரமசிவன், சங்கரநயினார், ஐவேந்திரன், தினேஷ், சீனிவாசன், அழகு சுந்தரம், கனகராஜ், முத்துப்பாண்டியன், டெய்லர் முருகன், சங்கரேஸ்வரன், தங்கேஸ்வரன், விஜய் பிரவீன், கபில் தேவதாஸ், ராஜ்குமார், சுரேஷ் கண்ணா, ஜெயசுராஜன், சுப்பிரமணியன், பொன்ராஜ், எழில் ராஜன், துரை, அழகர், காசிராஜன், அந்தோணி ஜார்ஜ், அழகு சுந்தரம், குமார், முத்துமணி சந்திரசேகர், ரவிக்குமார், செல்வராஜ், ராமச்சந்திரன், குலசை ரவி, விவேகானந்தன், கடையாலுருட்டி சேர்மன், மாரியப்பன், கணேசன், லட்சுமிபுரம் கணபதி, பனங்குன்றாபுரம் மனோகர், காளிராஜ், தொண்டரணி இசக்கி பாண்டியன், துவரங்காடு முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த அரசாங்கத்தில் இதற்காக மட்டும் இல்லை, முதல்வர் வந்து ஆய்வு செய்வதற்கு முன் கொரோனா அப்படின்ற பேரில் வந்து பல கோடி வந்து விரயமாக்கப்பட்டிருக்கு. பல கோடிகள் வந்து மக்களுக்கு போய் சேராமல் வேற எங்கெங்கோ போய் சென்றிருக்கிறது. இது தொடர்ந்து தளபதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு.
இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு பணிகளை சரியாக செய்யாமல், மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் அவர்களுக்கு போய் சேராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெளிவாக தெரிகிறது, நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடுத்த தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கப் போகிறது என்று. அதனால தான் வந்து தொடர்ந்து எங்களை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான முதல் குரல் தமிழகத்திலிருந்து தான் வருகிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களிடமிருந்து வருகிறது. அதனால தான் அவர்கள் தொடர்ந்து எங்களை விமர்சனம் செய்கிறார். முதல்வர் கேட்க தயாராக இல்லை என்பதை மறுபடியும் இது தெளிவாக காட்டுகிறது. தளபதி அவர்கள் தொடர்ந்து இது தேவையில்லை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. பல பேர் பல மாநிலங்களில் இந்த நிலை எடுக்கப்பட்ட பிறகும் அரசாங்கம் இப்படி செயல்படுவது, இது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பலன் என்ன என்பதை சிந்தித்து விட்டு ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும்.